பிரம்மாண்ட பவனாம் க்ரோணி பிரம்மாண்டண்டி பவனாம்ண்டா கேதுத ஜோதி சக்ராட்ச தண்ட திரிபுவோங்கி தண்டேய்திரை விக்கிரமஸ்தேஷிணாம் காலதண்ட இப்ப நம்ம பாக்குறது வந்து கிருஹிணி குணாகங்கிறது தசகுமார சரித்திலிருந்து தான் எடுத்திருக்கோம் செகண்ட் அஹ் இதுவும் மகத மாளவேஷயோகோ யுத்தம் இஸ் ஆல்சோ நம்ம வந்து தசகுமார சரித்தில இருந்து தான் பார்த்தோம் அதே மாதிரி இந்த இது வந்து சிக்ஸ்த் உச்சுவாசத்துல இருக்கு ஆறாவது உச்சுவாசத்துல உங்களுக்கு வந்து இந்த கதை வருது இது வந்து அதுலயும் வந்து நடுவுல இருந்து வருது இட் இஸ் நாட் த பிகினிங் ஆஃப் த சிக்ஸ்த் உச்சுவாசம் நடுவுல வந்து சக்தி குமாரன்னுட்டு அவனோட கதை இதுல வருது இந்த இடத்துல சோ அஸ்தி திரவிடேஷு அப்படின்னுட்டு ஒரு ஃபியூ பேஜஸ் ஆஃப்டர் இட் ஸ்டார்ட்ஸ் உம் கோமினி சரித்த உபக்கிரமகான்னு சொல்லி இந்த தசகுமார சரித்திரத்துல ஆறாவது உச்சுவாசத்துல ஆரம்பிக்கிறேன் ஓகே ஆஹ் இது இது வந்து இந்த சக்தி குமாரன்ங்கிற ஒருவன் அவன் வந்து தனக்கு பத்னி வேணுங்கிறதுக்காக அவன் தேடுறான் அவனுக்கு வந்து பல பேரை போய் கேட்கிறான் ஒரு ஒரு பிடி அதாவது ஒரு ஒரு அறுநூறு கிராம் ஒரு அரை கிலோ அரிசியை வச்சுட்டு அவன் வந்து எப்படியாவது ஒரு நல்ல சமையல் சமைச்சு எனக்கு போடணும் அப்படின்னு அவன் வந்து யாரால இந்த பண்ண முடியுமோ அவதான் சரியான மனைவி அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறான் அவதான் இஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் த ஹவுஸ் ப்ராப்பர்லி அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிட்டு அவன் வந்து ஒவ்வொரு போய் கேட்கிறான் சில பேர் எல்லாம் அவனை வந்து இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒதுக்கிடுறான் ஒருத்தி மாத்திரம் அந்த ஒரு ஒரு அரை கிலோ அரிசியை எடுத்துட்டு அவ எப்படி இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்ட் கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனுடைய ஒரு கதை நமக்கு என்னென்னலாம் அவ வந்து ஐடியா பண்ணி எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டோடு அவள் வந்து ஆக்ட் பண்றாங்கிறது தான் இந்த கதையே ஸோ கிருஹினி குணாகா கிரிஹிணியாக குணாகா கிருஹிணி ஒரு இதில் வந்து உங்களுக்கு நிபந்த ஸ்தபக்கம்னு இருக்கு அதுல ஃபோர்த் எக்ஸாம்ல ஃபோர்த் பேப்பர்ல படிப்பு அதுல ஃபர்ஸ்ட் இதுவே என்ன கிரகம் கிரகம் உச்சதே கிரகிணி கிரகம் உச்சத்தேன்னு இருக்கும் அது வீடுங்கிறது வெறும்னா இட் இஸ் நாட் தட் பிரிக் அண்ட் மோர்டர் அப்படிங்கிறா இல்லையா வெர் இஸ் இட் இஸ் த உமன் ஹூ மேக்ஸ் அ ஹவுஸ் இன் டு அர்த்தத்துல இங்க அவளுடைய ஒரு குணங்கள் என்னங்கிறத பத்தி பேசுற படிக்கிறீங்களா அஸ்தி திரவிடேஷு காஞ்சி நாம நகரி தஸ்யாம் அநேக கோட்டி சாரக ஸ்ரேஷ்டி புத்திரக

पर प्रत्याहृतेषु याद्रचिकी यादृचिकी संपत्ति अनभि समीक्ष्या समीक्ष्य कार्तान्तिको नाम भूत्वा वस्रांत पिन पिनद शालि प्रस्तो भुवं बब्रम बब्राम लक्षण लक्षण ज्ञो यो अयम लक्षण ज्ञः अमुष्मय कन्याः कन्यावन्तः प्रदर्शयां बभूवुः यां का काञ्चिल्लक्षणवतीं सवर्णां कन्यां दृष्ट्वा गुनवतन, स किल स्म ब्रवीति भद्रे शक्नोषि किम् अनेन शालिप्रस्थेन गुणवत् गुणवत् अन्नम् अस्मान् अव्यवहारयितुम् इति स பிரவிஷ்யே அப்ரத் ச அஸ்தி திரவிடேஷு காஞ்சி நாம நகரி அவருடைய சொந்த ஊரு காஞ்சி அதனால திரவிடேஷு திரவிடங்கிறது வந்து என்னன்னா புளி போட்டு சமைக்கிற வாழ்க்கை திரவிடா திராவிடாள்னு பேரு அதனால சவுத்துல இருக்கிறவ மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சவுத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் வந்து புளி போட்டு சமைக்கிறவா அவளுக்கு திராவிடாள்னு பேரு சோ அஸ்தி திராவிடேஷுங்கிறது திராவிடங்கிறது நக ஜனபதம் தட் இஸ் ஏரியா ஆஃப் லிவிங் அந்த கண்ட்ரிக்கு சொல்றோம் சோ திராவிட தேசங்களில் காஞ்சிங்கிற ஒரு நகரமானது அஸ்தி இன்றும் இருக்கிறது தஸ்யாம் காஞ்சியாம் தஸ்யாம் நகர்யாம் அந்த நகரத்தில் அநேக கோட்டி சாரக ஏராளமான கோடிக்கணக்கான சாரகா அஹ் செல்வத்தை கொண்டவனான சிரேஷ்டி புத்திரஹா ஒரு சிரேஷ்டிங்கிறது நம்ம சவுத்துல வந்து செட்டியார்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து சிரேஷ்டி செட்டியார் நுடைய ஒரு பிள்ளை சிரேஷ்டி புத்திரஹா ஸோ பிஸ்னஸ் பர்சன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆனா அவனுடைய பிள்ளை புத்திரஹா சக்தி குமாரோ நாம ஆசீத் அவனுக்கு பேரு சக்தி குமாரன்னு பேரு சோ இவனை பத்தி தான் இப்போ கதை சஹா சஹா சக்தி குமாரா அஷ்டாதஷ வருஷ தேசீயா இந்த தேசியகாங்கிறது தேசியர்ங்கிறது ஒரு பிரத்யம் சேர்ந்துருக்கு அஷ்டாதஷ வர்ஷீயகான்னு போட்டோம்னா பதினெட்டு வயசு உடையவன் சோ பதினெட்டு வயசுக்காரனுக்கு அஷ்டாதஷ வர்ஷீயான்னு சொல்லுவோம் வெர்எஸ் வருஷ தேசியகான்னு சொன்னோம்னா தேசியங்கிறது தோராயமா கிட்டத்தட்ட அப்படின்னு இல்ல பதினெட்டு முடிஞ்ச கிட்டக்க ஐதர் ஒண்ணு குறைச்சல் கிஞ்சிது நியூனம்னு எடுத்துக்கணும் நீங்க வந்து இது படிச்சிருந்த செகண்ட் எக்ஸாம் ஞாபகம் இருந்ததுன்னா கதாவல்லரியில வரும் அஹ் நவதி வருஷ தேசியா அப்படின்னுட்டு அந்த ரெண்டு விருத்த கப்பல் தம்பதிக்கு வரும் சிவாலயத்துக்கு போச்சு ஆஹ் அங்க வாசல்ல வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்து இப்போ தொண்ணூறு வயசு கிழமா அவ வந்து காட்சி அளிப்பா ஜலங்காப்பா ஒரு மயங்கி விழுந்திருப்பாங்கிற இடத்துல அந்த தேசியங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன் அஷ்டாதச வருஷ தேசியா கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆன ஒரு பையன் அவன் சிந்தா மாப்பேதே அவனுக்கு கவலை ஏற்பட்டு இருந்தான் பதினெட்டு வயசுல கவலை என்ன கவலை மனைவி இல்லாதவனுக்கெல்லாம் அல்லது அனுகுணம் தனக்கு ஒப்ப ஒரு குணத்தை கொண்ட ஒரு மனைவி இல்லைன்னா அவனுக்கு சுகம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கான் மனைவி இல்லைன்னா அல்லது மனைவியே இல்லைன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு அதாராணாம் மனைவி இல்லாதவர்களுக்கு சுகம் நாம நாஸ்தி நாமங்கிறது இந்த இடத்துல கிஞ்சிது சுகமே இல்லை துளிக்கூட சுகமே கிடையாது மனைவி இல்லாதவனுக்கு அல்லது அனு அனனுகுண அனுகுணதாரகா இவனுக்கு வந்து குணம் ஒப்ப ஒரு குணத்தை கொண்டவன் அல்லது இங்க வந்து அனனுகுண அதாரா தாராகிறது மனைவி அனனுகுண தாராகங்கிறது இவனுக்கு அனுகுணமாக ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு குணத்தை இல்லா குணம் இல்லாதவளான ஒரு பெண்ணா இருந்துட்டா அவனுக்கும் சுகம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தத் கதம்னு நான் எப்படி ஒரு குணம் பொருந்தின ஒரு மனைவியை நான் எவ்வாறு அடைவேன் அப்படின்னு கேக்குறான் இந்த இடத்துல தாராகிறது நித்திய பகுவச்சனம் மனைவிங்கிறத்துக்கு தாராகாங்கிற வேர்டு உங்களுக்கு புல்லிங்க வேர்டு ஆனா நித்திய பகுவச்சனம் சோ தாராகா தாரானு தாரைகி அப்படிதான் வரும் அது வேர்டே சப்தம் சொல்லணும்னா அடுத்தது யூஸ் பண்றது என்னன்னா களத்திரம்னு நபுன்சகலிங்கத்துல இதுதான் தண்டியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்க ஒரே வேர்டுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா அவர் வந்து இது குடுத்துருவார் இங்க களத்திரம் நபுன்சகலிங்கம்னால குணவத் கலத்ரம் கதம் விந்தேயம் குணவத்துங்கிறது குணவதி சொல்லல பாருங்க குணவதி பத்னி குணவந்தகா தாராகா ஆனா குணவத் களத்திரம் சோ குணம் பொருந்தின ஒரு மனைவியை கதம் எவாறு விந்தேயம் எப்படி அடைவேன் விந்தே விந்தேயம் ஓகே விந்ததி விந்ததிங்கிறது அடைகிறான் விந்தேயம் நான் எவ்வாறு அடைவேன் அரப்பிராட்சி சம்பத்தி அனபிசமீக்கிய கார்த்தாதிக்கோ நாம இப்ப இது என்னென்ன பரப்பிரத்திருஷு தாரேஷு இடத்துல யாத்ரு சிக்கீம் டு சம்பத்தி பர பிரத்யாகிருத்தேஷு யாத்ருச்சிக்கீம் சம்பத்தி அனபிசமீக் இன்னொருத்தர் தனக்கு மனைவிய வந்து பார்த்து கொண்டு வந்தான்னா பர மற்றவர்களால் பிரத்யாகிருதேஷு அஹ் அழைத்து வரப்பட்ட தாரேஷு மனைவியில் சிங்குலர் தான் அது ஆனா இங்க வந்து தாராகாங்கிறது புல்லிங்கம் பகுவச்சனம்ங்கிறதுனால நம்ம தாரேஷுன்னு போட்டிருக்காரு சரியா சோ பர பிரத்யாகிருதேஷு மற்றவர்களால் அழைத்து வரப்பட்ட மனைவிகளில் யாதிருச்சிக்கியும் சம்பத்தியும் அறவி சமீச்சிய யாதிருச்சிக்கிங்க தன் இஷ்டப்படின்னு அர்த்தம் தன் இஷ்டப்படி தான் நினைக்கின்ற குணங்கள் அனபிசமீட்சிய பார்க்காமல் அவனுக்கு வந்து இப்ப மத்தவாள் எல்லாம் வந்து இவனுக்கு சூஸ் பண்ணி ஒரு மனைவி ஐஷன் வந்தான்னா அதுல இவனுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு குணம் அந்த மனைவி கிட்ட இல்லையா அந்த பெண்ணிட்ட இல்லையா அது பார்க்காத காரணத்தினால அதை பார்க்காமல் இவன் என்ன பண்ணான் ஒரு வேஷம் போட்டுண்டான் ஜோதிஷன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுண்டு ஏன்னா ஜோதிஷன் வேஷம் போட்டாதான் ஹி ஹாஸ் ஆக்சஸ் டு சீயிங் அதர் கேர்ள்ஸ் அதனால இவன் வந்து கார்த்தாந்திக்ககா நாம பூத்வா கார்த்தாந்திகா அஹ் ஜோதிஷன் நல்ல சாமுதிரிகா லட்சணம் பொருந்தினதன் அவனுக்கு அந்த அந்த சயின்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டுண்டு ஒவ்வொருத்தரா உடனே ஜாதகம் கொடுப்பா பொண்ணை காமிப்பா இவன் நன்னா இருக்காளா சொல்லுங்க இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்கோன்னு கொண்டு இதையே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு தனக்கு மனைவியை தேடுறதுக்கு அவன் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டாங்க ஓகே சோ ஒரு ஜோதிஷனாக ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு அதுக்கப்புறம் வஸ்திராந்த பினத்தி பிரஸ்தா இது அந்த சக்தி குமாரனுக்கு அட்ஜெக்டிவ் இது வஸ்திராந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் பினத்த கட்டப்பட்டிங்கிறது அரிசி அரிசியினுடைய தானியம் இருக்கு அந்த உமி அது உமியோட இருக்கக்கூடிய ஒரு இது அரிசிய அவன் வந்து அது பிரஸ்திரங்கிறது ஒரு அளவு கணக்கு அது மரைக்கால் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா படி மரக்கால் அந்த மாதிரி பிரஸ்தங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் இது கிரெயின்ஸ் அத வந்து அவனுடைய வஸ்திரத்துல ஓரத்துல முடிஞ்சுண்டு வஸ்திராந்த பினத்த பினத்தன பத்த பத்வா எல்லா இடத்துலயும் பூமி பூரா சுத்தினம் ஒவ்வொரு இடத்துலயா போய் என்ன கேக்குறான் இப்போ அயம் லக்ஷணி அமுஷ்மை கன்யாவ கன்னியாகா பிரதர்ஷையாம் பபூவ பெண்ணை உடையவர்கள் அதாவது பெண்ணனுடைய அப்பா அம்மா கன்யாவத்தா பெண்ணை யார் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் கன்யாக பெண்களை இது த்விச்சனத்துல இருக்கு பகுவச்சனத்துல இருக்கு பெண்களை அமுஷ்மை இந்த பிரதர்ஷயாம் பபுவ காண்பித்தார்கள் காண்பித்தார்கள் பண்ண உடனே ஏன்னா இவன் வந்து அயம் லக்ஷணா கிருத்வா இத்தின்னு போட்டுருச்சு இங்க வந்து அயம் இவன் இந்த சக்தி குமாரன் லக்ஷணம் தெரிந்தவன் இதி என்று நினைத்து இதி கிருத்வா என்று நினைத்து அமுஷ்மை இவனுக்கு பெண் உடையவர்கள் தன் பெண்களை உடனே இவன் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து சரி இவளுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகும் அவளுக்கு இவன் இந்த மாதிரி ஒரு பையனை பாருங்கோன்னு ஒருத்தருக்கா சொல்லுவான் ஆனா யாரையாவது இவனுக்கு வந்து பார்த்த உடனே அவளுடைய லட்சணங்கள்லாம் இவனுக்கு புடிச்சதுன்னு வச்சுக்கோங்க லக்ஷணவதி யாராவது ஒருத்தி நல்ல லக்ஷணங்களை பொருந்தினவளாக இருந்தாலே ஆனால் சவர்ணாம் நல்ல கலரா இருந்தா அல்லது சவர்ணங்கிறது வந்து இன்னொன்னு தன்னுடைய வர்ணத்தை சேர்ந்தவள்னு எடுத்துக்கணும் இந்த சவர்ணங்கிறதுக்கு வந்து கலர்ன்னு நம்ம வந்து சேப்பு கருப்பு அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த இடத்துல சவர்ணங்கிறது இப்ப இதுல இப்ப லகுசுநாந்த்குமூதி படிச்சுன்ற பேர்ல அதுல வந்து சவர்ண எழுத்துக்கள்னா ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு கலருங்கிறோம் இங்க வந்து ஒப்ப இருக்கக்கூடிய வர்ணம் பல பேர் நம்ம ஜோதிஷால போய் பாக்குறதுங்கிறது வெறும் அந்த வர்ணத்தார் மாத்திரம் தான் பாக்கணுங்கிறது இல்லையே பிராமணா கஷத்ரியா வயசு எல்லாருமே பாப்பாளோ இல்லையோ சோ தனக்கு பொருந்தின ஒரு அதே ஜாதி அதே இல்ல கோத்திரத்துக்கு ஏத்த மாதிரி கோத்திரம் வாட் எவர் ஏன்னா இன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஹிம் அந்த மாதிரி சவர்ணன்னு எடுத்துக்கணும் சோ ஈக்குவலா இருக்கக்கூடிய கன்யாம் திருஷ்டுவா ஒரு பெண்ணை பார்த்து விட்டு சகில குமாரன் சொல்லுவான் ஓ யாராவது ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா அந்த பொண்ணை வந்து ஆஹ் சரி இவ்வளவு கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக கேட்பான் அவள்கிட்ட என்ன கேட்பான் பத்ரே பெண்ணே கிம் அனேனஸ்தேன குணவத அன்னம் அஸ்மான சக்னோஷி அப்படின்னு கேக்குறான் என்ன ஆனேன ஷாலிப் பிரஸ்தேன இந்த ஒரு அரை கிலோ நெல்லு இந்த அரை கிலோ நெல்லை கொண்டு அரிசியா இல்ல அது அது நெல்லா இருக்கு நெல்லுங்கிற வேர்டு முன்னாடி மறந்து போயிடுத்து ஷாலிப் பிரஸ்தேன இந்த நெல்லினால் குணவது அன்னம் நல்ல ஒரு ருச்சியான சாப்பாட்டை அஸ்மான எனக்கு அவஹாரிதும் பரிமாறுவதற்கு முடியுமா அரை கிலோ ஒரு ஒரு நெல்ல உன்னால எனக்கு நல்ல ஒரு ஒரு சுவையான ஒரு அன்னத்தை பரிமாற முடியுமா அப்யவஹார இத்தும் அபியவஹார சாப்பிடுகிறான் காததி அப்யவகாரய்தும்ங்கிறச்சே காதயித்தும் என்ன எனக்கு நான் சாப்பிடும்படியாக செய்வதற்கு முடியுமா அப்படின்னு நிஜந்தம் போட்டு கேக்குறாங்க சரியா எனக்கு கொடுக்க முடியுமா யாராவது என்ன நான் இப்ப வெறும் நெல்லை வச்சுண்டு இதுல இருந்து அரிசி எடுத்து அதுல வந்து ருச்சியான அன்னம் வேற இவனுக்கு சமைக்கணுமா எப்படி முடியும் அப்படின்னு யோசிப்பாளா இல்லையா இது என்ன பைத்திய கார்த்தனும் அவனை வந்து ஒதுக்கிவிடறா ஹசித அவதூதா சிரிக்கப்பட்டு அவர் கேலி செய்யப்பட்டு அவதூத்தகா விளக்கப்பட்டவனான அவதூதர்கள்னுட்டு சன்னியாசிகளை சொல்லும் அவதூத்த சுவாமின்னுட்டு அவதூத்தான பொதுஜனங்களால ஒதுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்கள் வந்து அதாவது ப பைத்தியன் உண்மத்தன் இப்போ அப்படிலாம் இருக்கிறவா வந்து உண்மையில அவ வந்து சித்தர்களா இருக்கலாம் அதனால தான் அவதூத்த சுவாமிகள்னு பேரவாளுக்குலாம் யாரெல்லாம் சொசைட்டினால ஒதுக்கப்பட்டவர்களோ அப்படின்னு இங்க அது இல்ல இங்க லிட்ரலாவே அவதூதன ஒதுக்கப்பட்டான் விளக்கப்பட்டான் எப்படி சிரிக்கப்பட்டு விளக்கப்பட்டான் கேலி செய்யப்பட்டு விளக்கப்பட்டவனான அந்த சக்தி குமாரன் கிருஹாத்து கிரகம் பிரவேசிய ஓ ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்குள் நுழைந்து அப்ரமத்து திரிந்தான் வீட்டுக்கு வீடு அவன் வந்து நுழைஞ்சு போய் ஒவ்வொருத்தரா வந்து லக்ஷணம் தெரியுமா இது என்ன ஏதுன்னு கேட்டு அவள்கிட்ட உடனே வந்து இவன் நல்ல பொண்ணா இருந்ததுன்னா உன்னால இதனால நல்ல சாப்பாடு எனக்கு தர முடியுமான்னு கேட்டு என்ன துரத்தி கார்த்தும் சரியா நெக்ஸ்ட் ஏகதா தூகதா தூ ஷிபிஷு காவேரி தீர பத்தலே சக பித்ரு அவசித்த மஹத் மகர்திம் ஆஹ் அவசீர்ண சாராம் தாத்ரியா

ஆஹ் இருக்கட்டும் அதோட உம் ஆஹ் ஒரு சமயம் இவன் என்ன பண்ணா ஏகதா ஷிபிஷு ஷிபிங்கிறது ஒரு ஏரியா இப்ப நம்ம வந்து திரவிடாங்கிறச்சே நாலு ஸ்டேட் சொன்னோம் மகாராஷ்டிரா இது ஆந்திரா இது எல்லாமே சொன்னோம் இல்லையா அதுல வந்து ஷிபிங்கிறது அனதர் ஒரு தேச விசேஷம் சோ காவேரியினுடைய தட்சிண தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கு ஷிபின்னு பேரு அந்த ஏரியால காவேரி தீர பத்தனை காவேரி நதி கரையினுடைய ஒரு பத்தனம்மங்கிறது பட்டணம்னு சொல்றோமே அதேதான் தான் பத்தனம்மங்கிறது டவுன் டவுன் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அங்க பித்ருபியாம் சஹ இப்படி எடுத்துக்கணும் அன்பயம் வந்து பித்ருபியாம் சஹ அப்பா அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு அவசித மகர்திம் ஆஹ் பித்ருபியாம் சஹா குமாரியும் ததர்ஷ ஒரு பெண்ணை பார்த்தான் பித்ருத்தியாம் சக குமாரியும் ததர்ஷ ஒரு பெண்ணை பார்த்தான் அந்த பெண் எப்படி இருந்தா அவசித மகர்தின் மகா ரித்திங்கிறச்சே ஒரு பெரிய சம்பத் அந்த சம்பத் அவசிதம் முடிந்து விட்டது அப்படின்னா ஷி வாஸ் நோ லாங்கர் வெல்த்தி ஆனா ஷி வாஸ் வெல்தி அட் சம் பாயிண்ட்ங்கிறது நன்னா தெரிஞ்சிடும் அவ அட்ரெஸ் பண்ணிக்கிற விதத்துலயோ அந்த அந்த புடவை பார்த்தோம்னா இப்ப கட்டின்ட்டு இருக்கா ஒரு புடவையோ இல்ல அதே நகையா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பழுஷா இருக்கும் இல்லைன்னா அந்த புடவை வந்து ரொம்ப பழஷா இருக்கும் ஆனா அது வாங்கினப்போ நல்ல விலை கொடுத்து வாங்கிருப்பா சோ யூ கேன் நோட் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா இவன் வந்து லக்ஷணக்கியன் வேற அதனால இவனுக்கு வந்து அதெல்லாம் ஹீ குட் நோட் தட் தேவர் தே ஹெட் கம் டு கண்டிஷன் ஒரு ஒரு சமயம் அவ வந்து நல்ல ஒரு செழிப்புடன் இருந்தவர்கள் அவசித அவர்களுடைய செல்வம் குறைந்து விட்டவர்களான அந்த பெண்ணு பெண்ணுக்கு அப்ஜெக்டிவா போகுது அவசீர்ண பவன சாராம் அதே அவசீர்ண ரொம்ப ஒரு அஹ் நொறிஞ்சு போய் இருக்கக்கூடிய பவனம் வீட்டினுடைய சாரம் வெல்த் வீட்டின் செல்வமானது அவசீர்ணம் குறைவு அடைந்ததான எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு பெண்ணின் வீட்டின் செல்வமானது குறைந்து விட்டதோ அப்பேற்பட்ட பெண்ணை பார்த்தான் மேலும் தாத்ரியா பிரதர்ஷியமானாம் செவிலித்தாய் தாத்ரிங்கிறது நர்ஸ் அல்லது இந்த ஒரு அட்டண்ட் மாதிரி இருப்போம் அவ தான் வந்து காமிக்கிற இந்த பெண்ண அப்பா அம்மா வந்து பொண்ணை காமிக்கல ஸ்டில் இந்த வெல்த் அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால அந்த கூட இருக்கிற அட்டண்ட் தான் அந்த பெண்ணை வந்து காமிக்கிறேன் உம் சோ தாத்ரியா பிரதர்ஷியமானாம் காண்பிக்கப்பட்டவளான காஞ்சன ஏதோ ஒரு விரல பூஷணம் குறைவான பூஷணங்களை போட்டு கொண்டிருக்கும் குமாரின் ததர்ஷ பார்த்தாள் உம் அஸ்யாம் இவளிடத்தில் அவளை பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு கொடுத்தோம் பிடிச்சதுனால அவளிடத்துல தன்னுடைய கண்ணானது அப்படியே ஈர்த்து விட்டது அப்படி சம்சக்த சக்ஷுகுன்னா லக்ன சக்ஷுகு அவனுடைய கண்ணானது அவளிடத்தில் ஈடுபட்டதாக இருக்கும் கண்ணை உடையவனான அந்த சக்தி குமாரன் அதற்கயத் யோஜித்தான் முதல்ல அவளை வந்து மனசுல அவளை பார்த்த உடனே அவன் வந்து எப்படி இருக்காவ அவளுடைய லட்சணங்கள் எல்லாம் எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத அவன் இப்ப டிஸ்கிரைப் பண்ண போறான் இது ஃபுல்லா அந்த பெண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க அசியாக்கலு கன்னியகாயாக இந்த பெண்ணினுடைய சர்வே ஏவ அவயவாக எல்லா அவயவங்களும் அங்கங்களும் நான் அதிஸ்தூலாக ரொம்ப குண்டாவும் இல்லை நான் அத்திக்ருஷாக ரொம்ப ஒல்லியாவும் இல்லை ரொம்ப குட்டையாவும் இல்ல நான் அதி ரொம்ப ந அதி தீர்காக ரொம்ப நீண்டவாகவும் இல்லை ந விக்கட்டாக அதாவது உம் அன்சிமெட்ரிக்கலா இல்லை விகட்டம்னா மேலும் கிழமா இருக்கிறதுக்கு ராகெட் பேரு மேலும் குழுமா இல்லி இது உண்டிதான் அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம் மிருஜாவந்தானா சுத்தி யுக்தா இத்தியர்த்தா ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு அங்கத்தையும் இங்க வர்ணிக்கிறார் ஒவ்வொன்னா நீங்க சொல்லுங்க நான் அத சொல்லிண்டே வரேன் ரத்தலாங்குழி யவ மத்ய கமல கலஷாதி அநேக புண்ணிய ரேகா லாஞ்சி தௌ கரௌ கரௌ ரெண்டு கையும் எப்படி இருக்கு ரத்த தல அங்குலி ரத்த செவந்த தலம்னா அந்த பிரதேசம் செவந்த பிரதேசத்தை கொண்ட அங்குலி விரல்கள் நல்ல செவப்பா இருக்கக்கூடிய அங்குலி அதுக்கப்புறம் கைகள்ல என்ன லாஞ்சிதன்னு சின்னிதம் என்ன சின்னங்கள் இருந்தது யவ து ஒரு டைப் ஆஃப் சின்னம் அது மேபி மேது பார்லின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து சாமுதிரிக்க லட்சணங்களுக்கு உண்டான இந்த ரேகைகள்ல உங்களுக்கு வந்து ஒரு சின்னங்கள் உண்டு அந்த சின்னங்கள் எவ மத்ஸ்யங்கிறது மீன் கமல தாமரை கலசம் இது போன்ற அநேக பலவிதமான புண்ணியமான ரேகைகள்னால் சின்னிக்கப்பட்ட ஒரு சிம்பல்ஸ் இருந்தது அந்த கையில அப்படிப்பட்ட இரண்டு கைகளை கொண்டவள் சமகுல்ப ச அங்கிரி சோ இங்க வந்து அங்கிரி ரெண்டு பாதங்களும் எப்படி இருந்தது சமகுல்ப சமகுல்பந்தி சிமிட்ரிக்கலா இருக்கக்கூடிய அந்த குல்பனா குல்பம்ங்கிறது ஆங்கிள் அந்த ஆங்கிள்னுடைய சந்தி ஜாயிண்ட்ஸ் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாம் சமமா இருந்துதான் எவ்வளவு தூரம் அவன் அப்சர்வ் பாருங்க மாம்சலவ் மாம்சலவ்னா புஷ்டியா இருக்கு ரொம்ப குண்டு இல்ல வெல் மசல்டு அதுக்கப்புறம் அஷிரது இது வெயின்ஸ் வந்து தெரியல அவளுக்கு அந்த வெயின்ஸ் தெரியறதுனால என்ன நமக்கு எல்லாம் வயசா எடுத்துன்னா நாற்பது வயசு ஆனா உடனே இங்க வெயின்ஸ் தெரியற மாதிரி இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி இல்லையா சின்ன வயசுல உங்களுக்கு வந்து அது அந்த மாம்சம் கவர் பண்ணிருக்கோம் வெயின்ஸ் வெளில தெரியாது அதனால அசிராலோ வெயின்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கக்கூடிய இரண்டு பாதங்கள் உம் அப்புறம் தனுதர தனுதர மீஷன் நிம்னம் ஆஹ் கம்பீரம் நாபிமண்டலம் நாபி அவளுடைய நேவல் போர்ஷன் தெரியறது அது வந்து கம்பீரம் நல்ல கம்பீரமாக ஆழ்ந்ததாக இருக்கக்கூடிய நாபி பிரதேசம் அது வந்து எப்படி இருக்கு தனுத்தரம் ரொம்ப ஒரு மெலிந்ததாக இருக்கு ஈஷத்து நிம்னம் கொஞ்சம் குறைஞ்சு இருக்கு அதாவது கொஞ்சம் டிப் தெர் இஸ் எ டிப் ஹர் நேவல் போர்ஷன் அண்ட் இட் இஸ் டீப் ஓகே அடுத்தது ஆஹ் வலித்திரையேன அலங்கிருதம் உதனம் ஆஹ் வந்து வலித்திரையேன அலங்கிருதம் அந்த மூன்று மடிப்புகள் உண்டு வ வயத்துல இது வந்து சாமுத்திரிக லக்ஷணம் அம்பாளுக்கு சொல்றச்சு குமாரசம்போத்துல சொல்லுவாரு இதுலயும் சௌந்தரலறையும் சொல்றச்சு சௌந்திரல ஆமா அதுல வரும் மூணு படிகள் எதுக்குன்னா மன்மதன் ஏறுறதுக்கான மடி படிகளும் அதுல சங்கரர் உம் அடுத்தது

அந்த சிம்பிள்னுடைய ஒரு லைன்ஸ் அதனால லாஞ்சித தலை கைகளை பார்த்தோம்னா ஏராளமான தானியம் இவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்னங்கள் அவளுடைய கைகள்ல இருந்துதான் லாஞ்சித தலை அப்படிப்பட்ட பிரதேசத்தை உடையதான அந்த பாகுலதா அதுக்கப்புறம் ஸ்னிக் ஸ்னிக திக்கு உதக்ர நல்ல நீண்டு இருக்கக்கூடிய ஆஹ் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதாவது அமங்கி இன்க்ரோன் டைல் நெய்ல அதெல்லாம் கிடையாதுங்க சோ அதனால ஸ்னிகா நல்ல திக்கா இருக்கிற உதகிற நீண்டு இருக்கக்கூடிய கோமலை அதே சமயத்துல சாஃப்டா இருக்கிற நக மணி மணிவோன்ற இருக்கக்கூடிய நகங்கள் அதை கொண்டதான பாகுலதா கை உம் முதல்ல கரவுன்னு சொன்னது வெறும் உள்ளங்கையில இருக்கக்கூடிய சின்னங்கள் இது வந்து மொத்த கையை ஓகே அதுக்கப்புறம் ரிஜு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அனுபூர்வ அனுபூர்வ விருத்த அனுபூர்வன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவஸா இருக்கு சோ விச் மீன்ஸ் வித்தம்னா ரவுண்டா இருக்கு அது வந்து அனுபூர்வ மேல கொஞ்சம் குண்டா இருக்கு அதுக்கப்புறம் நடுவுல வந்து இதுவா இல்ல சிமெட்ரி தான் அனுபூர்வ தொடர்ச்சியாக அது உருண்டையாக இருக்கும் தாமிர அங்குலி நல்ல ஒரு செவந்த விரல்களை கொண்ட மேலும் சன்னத அம்ச தேசே அம்சங்கிறது தோள்பட்டை ஸ்கந்தம் அந்த தோள்பட்டையானது சன்னதம் சற்று சரிந்த ஒரு தோள்பட்டை கொண்டது கொஞ்சம் இட் இஸ் அன் இட் அந்த ஸ்லோப் தான் இருக்கக்கூடிய ஒரு அம்ச தேசம் தோள்பட்டைகளை உடையதான சௌக்குமாரியவத்தியோ மென்மை கொண்டதான நிமக்ன பர்வசந்தி அந்த ஒவ்வொரு முடிச்சு இருக்கே தட் இஸ் முழங்கால் அஹ் முழங்கை அதுக்கப்புறம் ரிஸ்ட் இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமுங்கி இருக்கக்கூடியது நிமக்ன பருவ சந்தி பருவங்கிறது ஜாயிண்ட்ஸ் அந்த சந்தி நோட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நிமக்ன கொஞ்சம் அமுங்கி குறைவாக இருக்கக்கூடிய பாகுலதா இப்படி இருக்கக்கூடிய அவளுடைய கைகள் உங்களுக்கு வந்து எக்ஸாமை பொறுத்தவரையில் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அப்கோர்ஸ் இது எதுக்குன்னா வெளித்தோற்றங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த லட்சணங்கள் வேணும் அதுக்கு உண்டான ஒரு ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எழுதினா போறேன் ஏன்னா கிருஹினி குணாக உங்களுக்கு வந்து ஃபுல்லா தான் கேக்குறான் பின்னாடி அவளுடைய குணங்கள் அவ எப்படி சமைக்கிறாங்கிறது இன்னும் பிரமாதமா இருக்கும் அது பெட்டர் ஆஹ் அடுத்தது தன்வி தன்வி கம்புத்தா சந்தரா கந்தராங்கிறது இந்த கழுத்து பிரதேசம் அது எப்படி இருக்குன்னா தம்பி மெலிந்ததாக இருக்கும் கம்பு சங்கு போல விருத்த உருண்டதாக இருக்கும் பந்துர அழகு அழகாக இருக்கும் கந்தரா அந்த கழுத்து பிரதேசம் புரியுறதா பந்துரான சுந்தர சுந்தரா கந்தரா வந்து 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 குணம்ங்கிறது அழகுல குணம் எழுத சொன்னாலே குணத்தை தானே எழுதணும் இல்லையா அழகு அழகு வில் நாட் இவ எந்த விதத்துல இந்த சொல்றான்னா லக்ஷ இப்ப ஹிஸ் இஸ் ஆன் தனம் தானியம் புத்திரம் செழிப்பு செல்வத்தை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சாமுதிரிகா லட்சணங்கள் அவளிடத்தில் இருக்கு அதுதாங்க அண்ட் தெர் இஸ் டு ஹர் பியூட்டி விச் இஸ் அதுக்காக சொல்றான் பிசிக்கல் பியூட்டி இஸ் ஒன் பார்ட் அவன் வந்து பிசிக்கல் பியூட்டிய பார்த்து பல பேர்கிட்ட வந்து அந்த நெல்லை கொடுத்த உடனே அவாவா வந்து அவனை கேலி பண்ணினா அமுச்சுபிட்டான் அதனால விட் டஸ் நாட் ரெஸ்ட் வித் பிசிக்கல் பியூட்டி அப்படி இருந்தான்னா உடனேயே சரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு சொல்லிருப்பான் இல்லையோ இந்த பண்ணிட்டேன் அப்படி பண்ணல அப்படியும் அவன் வந்து கேட்க போறான் நீ பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு

மந்தராய தேக்ஷணம் இந்து சுந்தர லலாட்டம் இந்திர நீல ஷிலா ரம்யாலகம் ரம்யாலக பங்கி திகுண குண்டலித நாலிக நால லலித லம்ப ஸ்ரவண பாஷ யுகலம் ஆனன கமலம் அதோட இருக்கு ஆனன கமலம் இப்ப இது பூரா வந்து அவளுடைய முகத்தை மாத்திரம் டிஸ்கிரைப் பண்ற ஆனன கமலம் அவளுடைய முகம் எனும் தாமரையானது எப்படி இருக்கு முதல்ல வந்து அதுல இருக்கக்கூடிய ஒதடு விருத்த நல்ல ஒரு வலைய ஆகாரம் ஒரு ரவுண்டா இருக்கக்கூடிய மத்திய விபக்த நடு பிரதேசமா இருக்கு நடுவுல அந்த விபக்தம்னா இட் இஸ் ஸ்பிளிட் இன் த மிடில் மேல ஒரு ஒரு லைன் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அந்த மேல் உதடுல இல்லையா அப்படி மத்திய விபக்த ராக அதரம் நல்ல ஒரு செவந்து இருக்கக்கூடிய உதடு அசங்கிப்த சாரு சிபுக்கம் அசங்கிப்த ரொம்ப குறைவாக இல்லாமல் இருக்கக்கூடிய அழகான சிபுக்கம்ங்கிறது அந்த சின் சிபுக்க பிரதேசம் ஆஹ் இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் கொடுப்பார் சவுந்தரில் அந்த சிவுக்கத்துக்கு வந்து அஹ் அஹ் சும்பனத்துக்காக ஓதட முத்தமிடுறதுக்காக வந்து பரமேஸ்வரன் அப்படி தூக்குவாரு அந்த இடம் அழகு அதுக்கு அந்த சிபுக்கம்ங்கிறது அந்த சின் அந்த பிரதேசத்துக்கு சொல்லுவார் அசங்கிப்த ரொம்ப சுருக்கமா இல்லாமல் இருக்கக்கூடிய அழகாக இருக்கும் சுபுக்கம் அஹ் சின் அதுக்கப்புறம் ஆபூர்ண கடின கண்ட மண்டலம் கண்டங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கழுத்து பிரதேசம் அது வந்து எப்படி இருக்கு ஆபூர்ண நன்கு இந்த நமக்கு இருக்கிற மாதிரி ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பூர்ணமா இருக்கும் கடின நல்ல இதுவா திக்கா இருக்கிற கடினம்னா லூஸ் ஸ்கின் இல்லாத இருக்கும் கழுத்து உம் அடுத்தது அஹ் ப்ரூலதம் அந்த புருவங்களை சொல்றார் புருவங்கள் எப்படி இருக்கு அசங்கத சேராமல் இருக்கும் அணு வக்கர இந்த புருவம் எப்படி வளைஞ்சிருக்கோ அதே போல இன்னொரு புருவமும் அணு அணுங்கிறச்சி தொடர்ச்சியாக வக்ரம் ஒரு வளைந்து இருக்கக்கூடிய நீல கருமையாக இருக்கும் ஸ்னிக நல்ல திக்கா இருக்கிற ப்ரூலதம் புருவங்கள் லதாங்கிறது யூஸ் பண்றச்சேயே கொடி போல இருக்கக்கூடிய அந்த புருவம் அதே பாகுலதாவும் அந்த கையானது கொடி போல இருக்கக்கூடிய அந்த பாகு எங்க வந்து அந்த லதாங்கிறத யூஸ் பண்ணாலே பாகு லதா ப்ரூஏவ லதா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் உம் அதுக்கப்புறம் மூக்கு மூக்கு எப்படி இருக்கு ப்ரௌட ரொம்ப தூக்கி இல்ல தில குசும எள்ளுப்பூ போல சதிருஷ நாசிகம் எள்ளு தில குசும சதிருஷ எள்ளுப்பூவைக்கு போல் இருக்கக்கூடிய ஒரு மூக்கை கொண்டதான ஆனன கமலம் எல்லாமே ஆனனத்துக்கு தான் அடிக்டிவா போறது சரியா ஏன்னா நாசிகா எஸ்யா தத்து அப்படி முடியறது உம் அடுத்தது வந்து ஈக்ஷணம் பார்வைய சொல்றாரு கண்ணை சொல்றார் கண் எப்படி இருக்கு அசித்த சிதங்கிறது வெள்ளை அசித்தன கருமை கருப்பும் தவள வெள்ளை ரத்த சிவப்பு இது மூணுமே இருக்கான் கண்ணில் ஆஹ் இது மூணுமே முப்பாகத்தை கொண்டதாக இருக்கு இந்த மூணு கலரும் பார்த்தோம்னா கண்ணில் வந்து ஓரமா செவந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வெள்ள போர்ஷன் அதுக்கப்புறம் நடுமுல இருக்கக்கூடிய கரும்புழி இது மூணுமே உங்களுக்கு திரிபாக பாசுர மூன்று பாகங்களாக கருப்பு வெள்ளை சிவப்பு பாசுர பாசிக்கின்ற அதாவது பிரகாசிக்கின்ற மதுர இனிமையான அதீர ரொம்ப வந்து இது வந்து ஒரு ஒரு முக்தா நாய்காவனுடைய ஒரு லட்சணம் அதாவது நேரடியா ஸ்ட்ரைட்டா பாக்குறதும் கிடையாது அதே சமயத்துல ரொம்ப வெக்கத்துல கண்ணையும் காமிக்காம இருக்கக்கூடாது அது ஒரு அறகுறையா அப்படி பாக்குறது அதுதான் அங்க தீரம்னா தைரியமா ஒரு வீரன் பாக்குற மாதிரி பார்க்கல அதனால தைரிய இது ரொம்ப தீரமாக இல்லாமல் சஞ்சார இங்கும் அங்கும் அசைகின்றதான அதுக்கப்புறம் மந்தராயத ஈக்ஷணம் நம்மள வந்து மயக்க வைக்கும் ஈக்ஷணம் அல்லது மந்தர ஆயத்த ஈக்ஷணம் மந்தரன்னு ரொம்ப ஒரு அப்படிம்போ ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ஐஸ் நீண்ட கண்கள் ஆயத ஈக்ஷணம் நீண்ட கண்களை கொண்ட ஒரு ஆனனம் முகம் சோ முகம் அந்த முகத்துல இருக்கும் இரண்டு கண்களும் எப்படி இருக்குன்னா கருப்பு ரத்தம் சிவப்பு இவைகளின் மூன்று பாகங்களை கொண்டதான பாசுர பிரகாசமான மதுர இனிமையான அதீர மிகவும் தீரமாக இல்லாமல் சஞ்சார இங்கும் அங்கும் அசைகின்றதான மந்தர ரொம்ப ஒரு உம் இருக்கக்கூடிய ஆயத்த நீண்ட கண்களை உடையதாக ஒரு முகம் மேலும் நெத்தி பிரதேசம் அடுத்தது இந்து சகல சுந்தர லலாட்டம் இதுதான் சிம்பிளஸ்டிங்க இந்து சகல ஒரு கிரசன்ட் மூன் இருக்கு அந்த ஒரு சந்திரனுடைய ஒரு துண்டு போல் அழகாக இருக்கும் நெற்றியை உடையதான முகம் அதுக்கப்புறம் ஆஹ் காது காது எப்படி அலக்கம் அடுத்தது வந்து அலக்க பங்கி இந்திரநீல சிலா ஆகார ரம்ய அலக்க பங்கி அலக்கங்கிறது இந்த முன்னெச்ச முடிக்கு வந்து அலக்கம்னு சொல்லுவோம் அது அந்த அலக்க பங்கி அந்த அலக்க வரிசைங்கிறது எப்படி இருக்குன்னா இந்திரநீல கல்லினுடைய ஒரு போல இருக்கு சஃபையர் சஃபயர்னுடைய ஒரு ஆகாரம் கொண்டு ரம்யா அழகாக இருக்கும் அந்த முன்னுச்ச முடி வரிசை கொண்டதான ஒரு ஆனண கமலம் முகத்தின் முகத்தாமரை புரியுறதா உம் இந்திரநீலங்கிறது சஃபையர் அந்த சஃபையர் ஷிலா இந்திரநீல கல்லு அதனுடைய ஆகாரம் அதனுடைய உருவத்தை கொண்ட ரம்யமான அழகான அலக பங்கி அடுத்தது காது இப்ப காது எப்படி இருக்கு சிரவண பாஷ யுகலம் இரண்டு காதுகள் சிரவண பாஷம்னாலே அந்த காது வந்து ஒரு பாஷம் கயிறு போல இழுக்கிறது தான் அதனால சிரவண பாச யுகலம்ங்கிறது எப்படி இருக்கு இப்போ அதுல வந்து குண்டலம் போட்டு இருக்கா திகுண குண்டலித இரண்டு குண்டலம் இல்ல இல்ல சாரி இருக்கு குண்டலிதன குண்டலமாக ஆக்கப்பட்ட வாடி இருக்கும் நாளீக்க நால லலித லம்ப சிரவண பாஷ யுகலம் அவளுடைய காதுல இருந்து லம்ப தொங்கின் இருக்கு என்னது லலிதம் ஒரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா வந்து ஒரு தாமர தண்டை ரெண்டா வளைச்சு காதுல குண்டமா குண்டலமா போட்டு இருக்கான் வாடி அது வந்து வாடி இருக்கு அப்படின்னா கார்த்தால அவ போட்டு இருக்கா அது வந்து இவன் பாக்குறதுக்குள்ள அது வாடி போயிடுது அப்படிப்பட்ட ஒரு நாளீக்க நால நாளீகங்கிறது கமலம் அதனுடைய நாளம் தண்டு தாமரத்தண்டு வாடின தாமரத்தண்டு மிளான நாளீக நாள அது வந்து குண்டலிதம் குண்டலமிவ கிருதம் குண்டலிதம்னு ஆயிருக்கு ஓகே எப்படி துவிகுண குண்டலிதம் இரண்டு முறை அந்த தண்டை காதுக்குள் போட்டு கொண்டதனால் குண்டலமாக ஆக்கப்பட்ட அந்த தாமரை தண்டை கொண்டவளான அந்த இரண்டு காதுகளை கொண்ட முகம் ஆனா கமலம் அடுத்ததுமே அனதி பங்குரோ பகுலக பத்யந்தே அபி கபிலருச்சி ஆயம் ஆயமவான்

இப்ப சில பேர்லாம் வந்து எத்தனை புஷ்பம் வச்சிருந்தாலும் தலைமுடியில வந்து வாசனை வராது அந்த தலைமுடி வந்து நன்னா இருந்தாதான் அந்த புஷ்பத்தினுடைய ஒரு சாமர்த்தியம் அந்த தலைமுடிக்கு இருக்கும் எல்லாம் வச்சா என்னதான் இருந்தாலும் சிக்க வாசனை தான் வர மாதிரி இருக்கு நமக்கு என்ன பண்றது அது வந்து அந்த இதுல வரும் உம் திருவிளையாடல் புராணத்துல வர மாதிரி வாழ்க்கை அம்ச்சிலை தும்பி காமம் செப்பா அது கண்டது மொழியுமோ பையிலது கெழிய ஆஹ் நீ அறியும் பூவேன்னு வரும் ஆமா நீ அறியோ நீ அறியாயோ அப்படின்னு வரும் சோ அந்த புஷ்பத்தை வச்சுட்டு அந்த புஷ்பத்துக்கு புஷ்பத்தினுடைய ஒரு கந்தத்தை ஏற்கக்கூடிய கூடிய சாமர்த்தியம் கொண்டதான மூர்தஜ கலாபகான்னு அர்த்தம் கந்த கிராகி மூர்தஜ கலாபகா சோ கந்தத்தை கிரகிக்க கூடிய சாமர்த்தியம் கொண்ட தலைமுடி அது எப்படி இருக்கு அனதி பங்குரஹா ரொம்ப காலியா இல்ல குறஞ்ச அதாவது வேவியா இருக்குன்னு எடுத்துக்கணும் அனைத்தி பங்குரஹா பங்குரானா வந்து ரொம்ப வக்கரமா இல்லை ரொம்ப கேளியா இல்லை பகுலகா நல்ல திக்கா இருக்கு பரியந்தே அபி ஓரத்து வரையில் அ கபில ருச்சிகி சோ கபிலம்மனா மஞ்சள் செம்பட்டை செம்மட்டையா இல்லாமல் இருக்கக்கூடியது கபிலம்மனும் ஒரு அந்த ஆரஞ்சிஷ் கலர் ஓரத்து பரியந்தே அப்படின்னா ரூட்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னாஸ் நாட் கிரேங்னு அர்த்தத்துல இருக்கலாம் பிரவுன் பிரவுன் டச் ஆஃப் இன் ஹர் ஹேர் ஃபுல்லா கருப்பா இருந்தது அதுக்கப்புறம் ஆயாமவான் நல்ல நீண்ட ஒரு லெங்க் கொண்டதாக இருந்தது ஆயாம தைர்கியம் தீர்க்க தனத்தை கொண்டது ஏகைக நிசர்க்க சம நீலக எப்படி ஒவ்வொன்றும் நிசர்க்க இயற்கையாகவே சமமாக இருந்தது ஒரு ஹேர் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேரும் உங்களுக்கு வந்து சமமா இருந்தது மேலும் ஈச் ஸ்ட்ராண்ட் வாஸ் ஸ்மித் திக் அண்ட் ஈச் ஸ்ட்ராண்ட் வாஸ் நீல பிளாக் அப்படிப்பட்ட மூர்தஜ கலாபக சரியா டைம் இருந்தது அவருக்கு வர்ணிக்கிறதுக்கு சேயம் ஆகிருதி

अनेकाः पतन्ति अनुशयपरम्पराः इति स्निग्धदृष्टि दृष्टिः आचष्टभद्रे कच्चित् अस्ति कौशलं शालिप्रस्थानानि शालिप्रस्थन अनेन सम्पन्नम् आहारम् अस्मान् अभ्यवहरय् अभ्यवहारयतु சரிங்க என்ன சாய் இத்தனை தூரம் அந்த ஆக்கிருத்திய வர்ணிச்சது இன்னும் ஃபுல்லா வர்ணிச்சிருக்காரு ஒரிஜினல்ல இருந்து கட் பண்ணிருக்காரு இங்க கொஞ்சம் சாயம் ஆக்கிருதி ஹி இந்த உருவம்ங்கிறத வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் வர்ணிச்சிருக்காருன்னா இந்த உருவமானது ஷீலம் நியபிச்சரதி ஷீலம் அவளுடைய கேரக்டருக்கு மாறுதலாக இருக்காது வியபிச்சாரகான்னாலே நெகட்டிவ்னு அர்த்தம்

மேலும் மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அஸ்யாமேவ ஆசஜதி இவளிடத்திலேயே என்னுடைய ஹிருதயமானது ஆ சஜதி வந்து ஒற்றதுங்கிறார் என் மனசு இவளிடத்திலேயே செழிச்சு சென்று விட்டது ஆகையினால இப்ப என்னாச்சு தத் பரீட்சிய ஏனாம் ஏனாம் பரீட்சிய இவளை பரீட்சை செய்துவிட்டு ஏனாம் உத்வகேயம் இவளை கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் அப்படியும் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அட்ராக்டட் டஸ் நாட் சே சரி நான் 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 கல்யாணம் கல்யாணம் சொல்லல பண்ணிட்டு தான் வந்து பண்ணி ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இது அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறார் அவிமிருஷ்ய காரினம் வி விமிருஷ்ய அப்படின்னா நன்கு தீர தீர விசாரித்து அவிமிருஷ்ய தீர விசாரிக்காமல் தீர விசாரிக்காமல் செயல்படுகின்றவர்களுக்கு நியதம் நிச்சயமாக அநேகாக ஏராளமான அனுஷய பரம்பராக பதந்தி பஷ வழிகள் வந்து விழும் ரிக்ரெட் ஹூ டுபோர் தே ஆக்ட் சோ நன்கு யோசித்து செயல்படுகின்றவர்களுக்குதான் பின்னாடி வந்து பஷாத்தாபம்கு ஒரு ஒரு பிரசக்தியே இருக்கு இருக்காது வாளுக்கு வெரஸ் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் அபிமிருஷ்ய காரினம் அவிமிருஷ்ய கரோதி இது அவிமிருஷ்ய காரி யோசிக்காமல் செயல்படுகின்றவர்களுக்கு நியத்தம் நிச்சயமாகவே அநேக்காக ஏராளமான அனுஷய பரம்பராக அனுஷயங்கிறது பஷாத்தாபம் ரிக்ரெட்ஸ் பல பஷாத்தாபத்துக்கு விஷயங்கள் வந்து விழும் அவர்களுக்கு ஆகையினால யோசிச்சு இவள பரீட்சை பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறேன் உம் திருஷ்டி ரொம்ப ஒரு ஆசையான ஒரு பார்வையுடன் அவளிடம் ஆச்சிஷ்ட கூறினான் என்ன சொல்றான் அதே பத்ரே கச்சித் கௌசலம் அஸ்தி உன் உன்னிடத்துல எனக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு ஒரு தேர்ச்சி இருக்கா என்னது அனேன சாலிபிரஸ்தேன இந்த ஒரு பிடி நெல்லுடன் ச சம்பம் ஆகாரம் நல்ல செழிப்பான ஒரு ஆகாரத்தை அஸ்மானு எனக்கு கொடுப்பதற்கு கச்சிது ஏதாவது ஒரு கௌசலம் தேர்ச்சியானது உனக்கு இருக்கா அஸ்திக்கு ஆமாம் அதா இத்தனை வருணிச்சுட்டும் வந்து ஒருபடி நெல்லை கொடுத்து எனக்கு வந்து நல்ல இப்ப ஆனா அவ கொடுப்போம் ஜம்முன்னு கரிகா கரிகாவோட இப்ப சாப்பாடு கொடுக்க போறா பாத்துட்டே இருக்கும்